நண்பர்களை ஆடுகளும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் உங்கள் ஜேபி இன்றைய நாம் எதை பற்றி பேச போகிறோம் என்றால் அதிமுக பாஜக இவர்களின் கூட்டணி உடைகிறதா கருப்பர் கூட்டம் தான் காரணமா பின்புலத்தில் ஒருவேளை திமுக இருக்கிறதா அதிமுக பிஜேபியினுடைய கூட்டணி உடைந்தால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் வாருங்கள் பார்ப்போம் இது போன்ற செய்திகள் உங்களை வந்தடைய ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்டை பதிவிடுங்கள் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம் பாரதிய ஜனதா அண்ணா அதிமுகவினுடைய இந்த கூட்டணியில் உரசல்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பாரதிய ஜனதா என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறது திமுகவா திமுகவா அல்லது குருமூர்த்தி அவர்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் ரஜினிகாந்தை முதல்வர் வேட்பாளர் என்று சொல்லியிருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒருவேளை ரஜினிகாந்தை முன்னிறுத்தி பாரதிய ஜனதா செயல்படுவதற்கு ஆரம்பித்து விட்டார்களா அதிமுக பிஜேபி கூட்டணி ஒருவேளை உடைந்தால் என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் இதற்கு கருப்பர் கூட்டத்தினுடைய விவகாரம்தான் காரணமா அல்லது திமுகவின் யூகமா பாருங்கள் பார்ப்போம் பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்களினுடைய காலம் தொட்டே ஒரு பரஸ்பர புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் இந்த மாபெரும் இயக்கத்தில் எப்பொழுதும் உரசல்கள் என்பது கூட்டணி உரசல்கள் என்பது திமுக காங்கிரஸிலும் உண்டு பாரதிய ஜனதா அண்ணா திமுகவிலும் இப்பொழுது எழுந்திருக்கிறது ஆனால் திடீரென்று பாரதிய ஜனதா அண்ணா திமுக நீங்கள் அடுத்த வருடம் ஆட்சிக்கு வரமாட்டீர்கள் வரப்போவதும் இல்லை என்று சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோவையிலே ஒரு பேட்டி அளிக்கிறார் அதற்கு உள்ளுணர்வு காரணம் என்னவாக இருக்கும் பார்த்தோமே ஆனால் கருப்பர் கூட்டத்தினுடைய விவகாரம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது அந்த கருப்பர் கூட்டம் என்ற மடையர்கள் கூட்டம் கந்தனை பற்றி அவதூறாக சித்தரித்து பேசியிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் அனைத்து தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து விட்டார்கள் மரியாதைக்குரிய திரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா அதிமுகவினுடைய அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அவர்களை கைது செய்தார்கள் அதன் பின்பு யூடியூப் சேனலை அந்த வீடியோஸ்லாம் முடக்கியிருக்காங்க இதன் பின்பும் பாரதிய ஜனதா தங்களுக்கு இது மாதிரியான நடவடிக்கைகளில் நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகலை திமுக உடனடியாக ஸ்டெப் எடுக்கலைன்னு சொல்லிவிட்டு சிபி ராதாகிருஷ்ணனும் மாநில தலைவராக இருக்கிற பாஜகவினுடைய எல் முருகனும் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இதற்கு பின்புலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை பாரதிய ஜனதா திமுகவினுடைய கூட்டணிக்கு செல்வதற்கான ஆயுத்தங்கள் ஆரம்பம் ஆரம்பம் ஆரம்பித்து விட்டதா ஏன்னா திமுகவில் இனிமேல் வெற்றி கிடைக்காது என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள் என்றால் வேறு வழி இல்லை பாரதிய ஜனதாவிற்கு திமுக பக்கம்தான் போய் ஆகணும் திமுக வேணான்னா திமுக பக்கம்தான் போய் ஆகணும் வேறு சான்ஸு பாஜகவுக்கு கிடையாது இல்லை மூன்றாவது அணி உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா முயன்று கொண்டிருக்கிறதா மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கிறது சில தகவல்களும் அப்படி வந்து கொண்டிருக்கின்றன பாரதிய ஜனதா இப்படி அண்ணா திமுகவில் இருக்கலாமா திமுக பக்கம் போலாமா மூன்றாவது அணி அமைக்கலாமா என்று யோசித்து கொண்டிருப்பதாக சில வல்லுநர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அண்ணா திமுகவினுடைய வரலாறு பார்த்தோமே பெரியார் அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ஜெயலலிதா இப்பொழுது இபிஎஸ் ஓபிஎஸ் திமுகவினுடைய வரலாறு பெரியார் அண்ணா கலைஞர் வைகோ இப்பொழுது ஸ்டாலின் பிஜேபியினுடைய வரலாறு ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம் பிஜேபி அதன் பின்பு ராமரை வைத்து இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது முருகனிடம் வந்திருக்கிறார்கள் ஆனால் அண்ணா திமுகவை விட்டுவிட்டு பிஜேபி தனியாக சென்றால் அண்ணா திமுகவிற்கு ஒரு நஷ்டமும் கிடையாது பிஜேபிக்கு ஒரு பிடிமானம் தேவை தங்களுடைய கட்சிக்கு ஒரு பிடிமானம் தேவை அந்த பிடிமானம் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பத்து எம்எல்ஏ வேணும் பத்து எம்பி வேணும் தங்க கட்சிக்கு அதை தான் பிஜேபி விரும்புகிறதே தவிர அவர்களுக்கு அதிமுகவோடு கூட்டணி இருந்தாலும் சரி திமுகவோடு கூட்டணி இருந்தாலும் சரி அல்லது தனியாக மூன்றாவது அணி அமைத்து தேர்தலில் நின்றாலும் சரி அவர்களுக்கு தேவை தமிழ்நாட்டில் பிஜேபி சார்பாக ஒரு பத்து எம்எல்ஏ பிஜேபி சார்பாக ஒரு பத்து எம்பி வேணும் அவங்க கட்சியை ஸ்டாண்ட் பண்ணணும் இது அமித்ஷாவினுடைய விருப்பமாக அனைவரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதற்காகத்தான் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜூலை இருபதாம் தேதி கோயம்புத்தூரில் அதிமுக அரசுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறார் இனிமேல் வந்து அதிமுக ஆட்சிக்கு வராது அப்படின்னு சொல்றாரு எல் முருகனும் வந்து அதிமுகவிற்கு எதிராக அதிமுக அரசின் எதிராக அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார் இதற்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா யாரை நம்பியும் அதிமுக இல்லை அப்படி என்று ஒரு வாசகத்தை சொல்லியிருக்கிறார் அது அதன் பின்பு இல்ல அதன் பின்பும் யாருடைய கருத்தும் தமிழ்நாட்டில் எடுபடாது முக்கியமாக பாரதிய ஜனதாவினுடைய கருத்து எங்கேயும் எடுபடாது என்று ஜெயக்குமார் அவர்கள் காட்டமாக சொல்லியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா கூட என்ன சொல்லியிருக்கிறார்னா பிஜேபிக்காரர்கள் எப்பொழுதுமே உள்நோக்கம் கொண்டவர்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு சுயநலமாக யோசிக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்தால் வரட்டும் வராட்டி போகட்டும் போனால் போகட்டும் என்று ஒரு கருத்தை அன்வர் ராஜா அவர்கள் பதிவிட்டு விட்டார் அதிமுக தன்னுடைய ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்குது பிஜேபி எங்களுக்கு தேவையில்லை வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் என்று ஆனால் இப்பொழுது பிஜேபியினுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்ன முடிவு எடுப்பார்கள் பிஜேபியினுடைய தலைமை என்ன முடிவு செய்ய போகிறது ஒரு மிக பெரிய கேள்விக்குறி தமிழ்நாட்டில் எழுந்திருக்கிறது பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவர் எல் முருகன் அவர்கள் என்ன சொல்ல போகிறார் அண்ணா திமுக ஓப்பனாக சொல்லிடுச்சின்னே எனக்கு கூட்டணி வேணாம் நீங்கள் தேவை நீங்கள் தேவையே இல்லை இருந்தால் இருங்க இல்லாட்டி போங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ திமுக பக்கம் வருவதற்கு பாரதிய ஜனதா வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை திமுக பக்கம் வந்தால் திமுகவுக்கு என்ன ப்ளஸ் அரசியல் ரீதியாக திமுகவிற்கு சில நன்மைகள் ஏற்படும் தனக்கு கிடைத்த முப்பத்தி ஒம்போது எம்பியில் ஒரு பத்து பேரை ஆக்குவதற்கு திமுக முயலும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு திமுகவிற்கு ஒரு வாய்ப்பு என்ன மைனஸாக இருக்குன்னா பாரதிய ஜனதாவினுடைய நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசை நடத்துவதற்கு பாரதிய ஜனதா திமுகவிற்கு சில கண்டிஷன்கள் போடலாம் பாரதிய ஜனதாவும் திமுகவுக்கு கண்டிஷன் போடலாம் திமுகவும் பாரதிய ஜனதாவுக்கு கண்டிஷன் போடலாம் இதெல்லாம் ஒரு மைனஸாக இருக்கும் ப்ளஸ்ஸுனால் திமுகவிற்கு ஆட்சியும் அதிகாரம் கிடைப்பதற்கு ஒரு வேளை பாரதிய ஜனதா முயலலாம் ஆனால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யார் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் என்று திருத்தணியில் இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கின்ற மக்கள்தான் முடிவு செய்ய போகிறார்கள் எங்களுக்கு மக்களோடு தான் கூட்டணி என்று ஒரு மிகப்பெரிய கருத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்பொழுதே எடுத்து வைத்து விட்டார் அவரின் சார்பாக திரு ஜெயக்குமார் அவர்களும் சொல்லிவிட்டார் எங்களுக்கு கூட்டணி தேவையில்லை மக்களோடு தான் கூட்டணி என்று திமுகவும் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கிறாங்க சரிக்கு சமமாக இருக்கிறாங்க எங்களுக்கும் மக்களோடு தான் கூட்டணி என்று திரு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சொல்லிவிட்டார் ஆனால் இப்பொழுது பாரதிய ஜனதாவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் திமுகவும் இப்படி சொல்லிவிட்டது அண்ணா திமுகவும் இப்படி சொல்லிவிட்டது பாரதிய ஜனதா தன்னுடைய பிடிமானத்தை யாரை வைத்து பூர்த்தி செய்து கொள்ளும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அமித்ஷா அவர்கள் இந்த விவகாரத்தில் அதிமுக அரசு சரியாக செயல்படவில்லை இந்த கருப்பர் கூட்ட விவகாரத்தில் என்று இதற்கு அமித்ஷா உள்துறை அமைச்சகம் செயல்படுவ தலையிடுவதற்கு நேரும் என்று தலையிடுவார்கள் என்று ஒரு மிரட்டல் தோணியில் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் யார் வந்தாலும் சரி யார் தலையிட்டாலும் சரி நாங்கள் அதற்கெல்லாம் அஞ்ச போவதில்லை என்று அதிமுக சொல்லிவிட்டது அதிமுக அரசின் சார்பாக திரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்லிவிட்டார் இப்பொழுது பாரதிய ஜனதா யார் பக்கம் சாயும் திமுக யாரோடு கூட்டணி வைத்தால் நன்றாக இருக்கும் அல்லது அண்ணா திமுக யாரோடு கூட்டணி வைத்தால் நன்றாக இருக்கும் அண்ணா திமுகவும் இல்லாமல் திமுகவும் இல்லாமல் பாரதிய ஜனதா ரஜினிகாந்தை நம்பி இந்த தேர்தலை சந்திக்குமானால் ரஜினிகாந்தோடு கூட்டணி வைத்தால் நன்றாக இருக்குமா அல்லது பாரதிய ஜனதா எந்த இயக்கத்தோடு கூட்டணி வைத்தால் நன்றாக இருக்கும் வெற்றி வாய்ப்பு திமுகவிற்கா திமுகவிற்கா அல்லது பாரதிய ஜனதா யாரோடு கூட்டணி வை வைத்திருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கா என்பதை நீங்கள் கமெண்டில் பதிவிடுங்கள் மூன்றாவது அணி ரஜினிகாந்தினுடைய தலைமையில் பாரதிய ஜனதா பயணிக்குமா என்ற மிகப்பெரிய கேள்விகள் தமிழ்நாட்டு அரசியல் சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்பது மக்களுக்குத்தான் தெரியும் மக்கள் முடிவுதான் மகேசன் தீர்ப்பு